ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்வீட் ஹோம் சீசன் ஒன்னோட எபிசோட் 8 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 7 எபிசோட் போட்டாச்சு, அதை முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். போன எபிசோட் எதில் முடிஞ்சிச்சுன்னா, நம்ம ஹீரோ ரவுடி அப்புறம் அந்த ஆர்மிக்காரரோட பொண்ணு மூணு பேருமே கார் எடுத்துகிட்டு வெளியே போவாங்க. காரை வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் அடித்து அப்பளம் மாதிரி நொறுக்கி போட்டு வச்சுருக்கோம். அந்த சத்தம் வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு கேட்டுரும். கேட்டவுடனே என்ன நடக்குதுன்னு பார்த்துருவாங்களா, டாக்டர் கண்டுபிடிச்சிட்டு நம்ம மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு அனஸ்தீசியா தராமல் தான் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுன்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவான். அந்த பொண்ணு சரி ஓகே, எப்படி இருந்தாலும் சாப தான் போகிறேன், ஏதாவது பார்த்து பண்ணுன்ற மாதிரி சொல்லிடும் அந்த பொண்ணு. அடுத்து இங்கே வெளியே காமிச்சா எல்லாருமே அடிபட்டு மயங்கியிருப்பாங்க, ஹீரோ மட்டும் வெளியே வருவான். பார்த்தா அந்த மான்ஸ்டரு ஒரு மலையிட்டு இருக்கும் போல இருங்க நடந்து வந்துட்டு இருக்கோம். ஹீரோ அந்த தம்மா துண்டு கத்தி எடுத்துன்னு போய் குத்துவான், அதுக்கு எறும்பு கிடச்ச மாதிரி இருக்கும் போல இருக்கு, ஹீரோவை தூக்கி அடிச்சிடும். அப்படியே உள்ள காமிச்சா டாக்டர் வந்து சர்ஜரி ஆரம்பிச்சுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை மறுபடியும் அந்த மான்ஸ்டர் அடிக்க வரும்போது அந்த ஆர்மி கரத்தாதா தான் பாட்டில் பாம்பை வீசிட்டு ஹீரோவை எழுப்பி கூப்பிட்டு போகலான்னு பார்ப்பாரு. அதுக்குள்ளே அந்த மான்ஸ்டர் மண்ணில் புரண்டு மொத்த நெருப்பி அணைச்சிரும். ஹீரோவை இவர் தூக்கிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இவரோட மூக்குலேருந்து ரத்தம் வரும், இவரோ இன்ஃபெக்ஷன் ஆகிட்டாருக்குள்ள இருக்குது. அந்த மான்ஸ்டர் ஏஞ்சி நின்றுட்டு ரெண்டு பேரே சேர்த்து குத்தி கொண்டுருலான்ற மாதிரி நிற்கும். அதுக்குள்ளே ஹீரோவை பிடிச்சி அவர் தள்ளி விட்டுருவார். சரி தாத்தா காலி தான் போல இருக்குன்னு பார்க்கும்போது டக்குன்னு ஒரு தீயணைப்பு வண்டி வந்து அந்த மான்ஸ்டரை சிவரோட சிவரை அடித்து நிறுத்தம் பாருங்களேன். யார் அந்த வண்டி ஓட்டுனு வந்திருக்கான்னு பார்த்தா ஃபயர் ஃபைட்டர் தான் ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ரவுடி ஏஞ்சிப்பான், கவுந்து போன கார்லேருந்து பெட்ரோல் லீக் ஆகிட்டு இருக்கும், அந்த பக்கம் வர ஃபயராக வந்துட்டு இருக்கும். அந்த பொண்ணு வேற உள்ள மயக்கம் போட்டு விழுந்திருப்பால, ரவுடி வந்து அந்த பொண்ணை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஃபயர் ஃபைட்டர் மறுபடியும் அந்த வண்டியை வச்சு அந்த மான்ஸ்டர் அடிச்சுட்டு ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போவா. அதுக்குள்ளே நம்மளுடைய ரவுடி வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சிருவான். கரெக்டாக ஃபயர் ஃபைட்டர் பின்னாடி வரதுக்கும் அந்த மான்ஸ்டர் வரும்போது அந்த கார் பிளாஸ்ட் ஆகும், அந்த மான்ஸ்டர் மேலே ஃபுல்லாக நெருப்பு படும். மறுபடியும் ஃபயர் ஃபைட்டர் விடாமல் அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த மான்ஸ்டர் அடித்து தள்ளுவாங்க பாருங்களேன். ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், அந்த பள்ளத்துக்குள்ளே தள்ளிட்டு பக்கத்தில் ஒரு கண்டெய்னர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த தீ விபத்தால், அந்த கண்டெய்னரையும் ஒரு தள்ளு தள்ளி அந்த மான்ஸ்டர் மேலே விழ வச்சிருவாங்க. அதே டைமில் உள்ள காமிச்சா டாக்டர் வந்து சர்ஜரியை முடிச்சுட்டு இருப்பான், முடிச்சுட்டு வெளியே போனால் ஸ்வாட்ச்மேன் தான் இருப்பான். என்ன சர்ஜரி முடிஞ்சுதான் நம்புது, முடிஞ்சுது, இதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஒரு கையில் தான் இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லுவானா, இல்லை இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கையில் தான் இருக்குது, எனக்கு தெரியும் அவள் கூடிய சீக்கிரத்தில் வந்துருவான்ற மாதிரி ஸ்வாட்ச்மேன் சொல்லிட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஃபயர் ஃபைட்டரை தீயணைப்பு வண்டி தானே கொண்டு வந்திருக்காங்க, அதில் தண்ணி இருக்கும்ல, அதில் இருக்கிற மொத்த தண்ணியுமே இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஆர்மிக்கார தாத்தா வந்துட்டு என்னம்மா என் நல்ல வண்டியை கொடுத்து இந்த தகர டப்பா தூக்கிட்டு வந்துட்டேன்போது, ஆமாம் என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு ஒரே ஒரு இன்னிலரை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, எனக்கு ஒன்று தான் கிடச்சிதுன்ற மாதிரி தருவாங்க, எனக்கு இதுவே போதும்மா ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி இவர் போயிடுவார். அப்புறம் நம்ம டாக்டர் வந்து பேசிகிட்டு இருப்பான் ஃபயர் ஃபைட்டர்கிட்ட. ஃபயர் ஃபைட்டர் உடனே நம்ம ஹீரோ எப்படி இருக்கான்ற மாதிரி தான் கேட்பாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, உனக்கு ஹீரோ தான் முதல் ஞாபகத்துக்கு வரானா, நீ வெளியே என்னென்ன பார்த்தேன், முதல்ல வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லு, அது மட்டும் இல்லாமல் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாமே இந்த விஷயத்தையே எங்ககிட்ட சொல்லுன்ற மாதிரி டாக்டர் சொல்லுவான். இப்போ என்ன பண்ணுவேன், என்னையும் சேஃபாக வைக்கணும்னு ஏதாவது பண்ண போறியான்னு மாதிரி கத்துவாங்க. சரி வெளியே என்ன நடந்ததுன்னு டாக்டர் மறுபடியும் கேட்டோன்னே, முதல்ல உள்ள என்ன நடக்குது, அந்த பையனுக்கு என்னாச்சு, ஹீரோவை பற்றி எனக்கு முதல்ல சொல்லுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த சீனில் இந்த ஆர்மிக்காரனோட பொண்ணை காமிச்சா அவள் மயக்கம்லாம் தெளிஞ்சிட்டு அவளுக்கு மருந்து போட்டுன்னு இருப்பா. ரவுடியும் கையில் கட்டு போட்டுனு இருக்கும்போது தாத்தா உள்ளே வருவார், இதுக்கு வெளியே வரல மயக்கம் தான் தெளிஞ்சிருச்சுலன்ற மாதிரி கேட்பாரு. நீங்கள் திட்டுவீங்களே அதனால தான் வா பொண்ணு, சரி இந்தா இதை வச்சுக்கணும் இன்னிலரை கொடுத்துட்டு போவார், உங்களுக்கு எப்படிப்பா கிடச்சிதுன்னொன்னே, எப்படியோ கிடச்சிருச்சுன்னு போகும்போது நம்ம ரவுடி சிகரெட் பிடிக்கிறதுக்காக வாயில் வைப்பாங்க, அதை பிடிங்கிட்டு மொட்டமான குவாலிட்டி, இது மூலமாக உனக்கு கேன்சர் வரும் தெரியாதடான்னு மூஞ்சிலே தூக்கி அடிச்சுட்டு போவார். நான் என்னையா பண்ணுன்ற மாதிரி பார்ப்பானா, உடனே பொண்ணு தான் என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் அப்பா எப்போவுமே டேங்க்ஸ் இந்த வழியில் தான் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து ரவுடி ஃபுட் கோர்ட்டுக்கு வரும்போது ஸ்வாட்ச்மேன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான், ஒரு வழியாக வந்துட்ட போல இருக்குன்ட்டு, நீ என்னடா குடிச்சிக்கிட்டே இருக்கன்ட்டு குடிக்க விடாமல் நிறுத்திட்டு இப்போ எதுக்கு நீ குடிச்சிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்பான். நீ சின்ன வயசில் என்ன எடுத்த சொன்னேன், குழந்தையாக இருக்கும்போது உன்னோட முதல் பிறந்த நாளில் நான் கத்தி எடுத்தேன், அப்புறம் அந்த கிட்டார் வாசிக்கிற பொண்ணு அவள் லைஃப் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு பொருள் எடுத்திருக்கா, அந்த மாதிரி நீ என்ன எடுத்திருக்கன்ற மாதிரி கேட்பா. எனக்கு ஞாபகம் இல்லைன்னு உட்காருவான். டே முட்டாலே யாருக்குமே ஞாபகம் இருக்காது, உன்னோடைய பெற்றவங்க சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்லுவானா, அதுதான் எல்லாமே போயிருச்சு, என்னை விட்டு எல்லாமே எரிஞ்சு போயிருச்சுன்ற மாதிரி ரவுடி சொல்லுவான். அப்போ இந்தா உனக்கு தான் தேவைப்படும்ன்ற மாதிரி குடிக்கிறதுக்கு வந்து ரவுடி கிட்ட கொடுத்துருவான் ஸ்வாட்ச்மேன். அடுத்து ஃபயர் ஃபைட்டர் நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் உடனே கையை கீச்சிருவாங்க, என்ன பண்ணுறீங்கன்னு அவன் கத்துவான். அப்படியே ஹீரோட கை பார்த்தா அடுத்த செகண்ட் காயம் குணமாகும் பாருங்களேன். சொல்லு உனக்கு எப்போ மூக்குலேருந்து ரத்தம் வந்தது, இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுற, உனக்கு நிறைய குரல் கேட்குமாமே, ஏதோ பேசுமாமே உங்ககிட்ட, எப்படி அதையெல்லாம் சமாளிச்ச சொல்லு சொல்லுன்னு கத்துவாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான்ற மாதிரி சொல்லுவான். அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே ஃபயர் ஃபைட்டர் அழுகிற மாதிரி கீழே உட்காந்துக்கிட்டு, என்னை மன்னிச்சிரு, ஏகப்பட்ட பேர் உன்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வெளியே இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் வச்சு கவர்மெண்ட் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்கள வச்சு தீர்வு கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு ஹீரோ ஆச்சரியமாக கேட்பான். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேளு, அவங்க யாருமே இப்போ இல்லை, நிறைய பேர் தப்பிச்சு போயிட்டாங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. என்னை வந்து ஆர்மிக்காரங்க பிடிச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட என்னை கொலை பண்ணியிருப்பாங்க, நான் உன்னை பற்றி சொல்லிட்டேன், ஏன்னா எனக்கும் வாழணும்னு ஆசையாக இருக்குன்ற மாதிரி அவங்க அழுதுகிட்டே சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ அவங்க வயிற்றில் குழந்தை வேற இருக்கல, அதை நினச்சிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் அந்த கிட்டார் வசிக்கிற பொண்ணு தூங்கிட்டு இருப்பான், நம்ம ஸ்வாட்ச்மேன் தான் பாதுகாப்பாக கூடையே உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கு அடுத்த சீனில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அப்பாவி வந்துட்டு,
என்னையும் வெளியே அமிச்சிருங்க, நானும் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டம்பிள் இருக்குது, என் மூக்குலேருந்து ரத்தம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முத முதல்ல எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டா எல்லாருமே வெளியே அனுப்பணும்னு எல்லாருமே ஓட்டு போட்டுருந்தாங்க. இப்போ இவங்களுக்கே ஒன்றுனோடனே எல்லாருக்குமே கஷ்டமாயிட்டு, இல்லை இவங்க உள்ளதான் இருக்கணும், இவங்களுக்கும் ஹீரோ மாதிரி திடீர்னு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லது தானே, இவங்க உள்ளதான் இருக்கணுன்ற மாதிரி எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. டாக்டர் கூட வந்து இவங்க உள்ளதான் இருக்கணுன்ற மாதிரி கை தூக்காமல் இருங்களேன், அடுத்து எல்லாருமே இவங்களை கொண்டு போய் அந்த ரூமில் லாக் பண்ணுறதுக்காக போவாங்க. அப்போ இவங்க ஃபயர் ஃபைட்டரை பார்த்துட்டு உடம்பு நல்லா பார்த்துக்கம்மா குழந்தைக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ரூம் கதவை திறந்து விடுவாங்க. இவங்க உள்ளே போகலான்னும் போது ஹீரோ வந்து நிற்பான் பின்னாடி. உங்களுக்கு என்னாச்சுன்ட்டு ஹீரோ கிட்ட போய் என்னை மன்னிச்சிரு, நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டோம்ல, இப்போ தான் என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பின்ன எல்லாருமே ஒருத்தங்களை போட்டு கூண்டில் அடைச்சி வைக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ வலிக்குன்றது இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. அதை நினச்சி ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுன்னு இருப்பாங்க. அடுத்த சீனில் எல்லாருமே உட்காந்து ஒன்றா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணை இழந்த அம்மா, உங்களுக்காக என்ன கொண்டு வந்துருங்க பாருங்கன்ட்டு அவங்க வீட்டிலேருந்து ஒயின் கொண்டு வந்திருப்பாங்க. ஆஹா அப்படின்ட்டு அந்த ஆர்மிக்கார தாத்தா தான் முதல்ல எழுந்து வருவார். இது பார்த்தா 4 வருஷம் பழைசாக இருக்கும் போல இருக்கேன்னு சந்தோஷம். இவர் தான் இப்படி பண்ணுறாருன்னு பார்த்தா அந்த டான்ஸர் பொண்ணு அதுக்கு மேலே எண்ணெய் வரத்துக்குள்ளே குடிச்சு காலி பண்ணிருக்கலாம் வாங்கன்னு அவங்க அண்ணங்கரை பின்னாடி வந்து நிற்பான். உங்கள் கடமையை மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் நம்ம ஃபயர் ஃபைட்டர் குளிச்சுட்டு இருக்கும்போது ஆர்மிக்காரங்க சொன்னது ஞாபகம் வரும். அந்த ரிமோட்டை கையில் கொடுத்துட்டு இதை அழுத்து, அப்போ தான் அந்த பையனை என்னால் கண்டுபிடிக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் இதை அழுத்துவேன் என்ன நம்பிக்கைன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீ கண்டிப்பாக அழுத்துவேன், ஏன்னா அந்த ஒரு பையன் உனக்கு மட்டும் தீர்வு இல்லை, இந்த உலகத்துக்கே அவன் மூலமாக தான் தீர்வு கிடைக்கும். இதை அழுத்துனா மட்டும்தான் உன்னுடைய கல்யாணம் பண்ணிக்க போகிற ஹஸ்பண்டை என்னால் காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே வந்து யாரோ கன் எடுத்துட்டீங்க வர மாதிரி இருக்கும். உடனே இவங்க லாக் பண்ணி போட்டு யாரானின்ட்டு கன் முனையிலே மிரட்டுவாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நம்ம ஆர்மிக்கிற தாத்தா தான், நான் இராணுவத்தில் இருக்கும்போது எப்பேற்பட்ட போரை சமாளித்தேன் தெரியுமா, இந்த பக்கம் 100 பேர் அந்த பக்கம் 1000 பேருன்ட்டு பயங்கரமாக டயலாக் விட்டு கதையாக சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாருமே பயந்துக்கிட்டு வர இருப்பாங்க சின்ன பசங்க மாதிரி இதை கேட்டு. அப்போ கரெக்டாக ஃபயர் ஃபைட்டர் கிட்ட அடி வாங்கின அந்த ஆர்மிக்காரன் வந்து அங்கே இருக்கிற ஒயினை தான் சாப்பிட்டுன்னு இருப்பான். யார் இவன்ட்டு எல்லாருமே பயந்துட்டு இருக்கும்போது நம்ம ஃபயர் ஃபைட்டர் தான் வந்து தப்பிச்சு வந்த ஆர்மிக்காரன் தான் பயப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆர்மிக்காரனும் சாப்பிட்டுக்கிட்டு ஓடணும், நான் இங்கேருந்து ஓடணும், இங்கேருந்து நம்ம எல்லாருமே ஓடணுன்ற மாதிரி பயந்து சொல்லிகிட்டே இருப்பான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ உட்காந்த இடத்துல தூங்கிட்டு இருப்பானா, டான்ஸர் பொண்ணு வந்துட்டு இந்த இடத்துக்கு நீ ஏன் வர, நான் என் ஃப்ரெண்டை பாதுகாக்கிறதுக்காக இங்கே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வந்து உட்காந்துப்பா. உட்காந்து நீ நல்லா வளர்ந்துட்டேன் நம்புது, இல்லை நான் முதல்லருந்தே இந்த ஆகிட்டு தானுவான், சரியான லூஸ் டாடின்னு திட்டிகிட்டு இருப்பா. அடுத்து ஹீரோ உன்னுடைய கால் வலி எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்பா. நான் என் பேலட் டான்ஸே விட்டுனேன் இதனாலன்ற மாதிரி சொல்லுவாளா. நீ தான் ரொம்ப நல்லா ஆடுவியன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஆமாம், என்னுடைய கடைசி டான்ஸை பார்த்தவன் நீ தான், நீ ரொம்ப லக்கி தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இந்த உலகமே அழிய போகுது, நான் டான்ஸராக என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துட்டு, ஏன் உன் மூஞ்சியில் ஃபீஸ் போன மாதிரி இருக்குது, இப்போ யாராவது உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்களா என்ன, உன்னை யாராவது கஷ்டப்படுத்தினா உன் முகமே டல்லாகிடுது, அவங்களெல்லாம் பார்த்தா நீ என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்ற மாதிரி விரலை வச்சு திட்டுற மாதிரி ஆக்ஷன் சொல்லி கொடுத்துட்ருப்பா. இதை யூஸ் பண்ணு, இதை யூஸ் பண்ணால் அவங்க காலி ஆயிடுவாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருப்பாளா. ஹீரோவாக அதை ட்ரை பண்ண பார்ப்பான், ஆனால் வரவே வராது. அந்த பொண்ணு பார்த்து சிரிச்சுக்கிட்டு, உனக்கு இதெல்லாம் வராது, உன் கையை கொடுன்ட்டு ஒரு ஒரு விரலை மடக்கி கடைசியில் சுண்டு விரல் மட்டும் இருக்கும் தெரியுமா, அதை வச்சு அவளோட சுண்டு விரலை கோத்துட்டு, உன்கிட்டருந்து ப்ராமிஸ் வாங்கிட்டேன், இந்த ப்ராமிஸை நீ எப்போவுமே மீறக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாள். என்ன ப்ராமிஸ்னோன்னே சீக்ரெட் அப்படின்ட்டு ப்ராமிஸ் வாங்கிப்பாளா. பின்னாடி இருந்து கங்க்ராச்சுலேஷன், உன்னுடைய முதல் காதல் போல இருக்குது அப்படின்ட்டு அவளோட அண்ணன் வந்து நிற்பான். வந்துட்டான்டா, தொல்லை பண்ணுறதுக்காகவே வந்து நிற்கிறான், நீ இதெல்லாம் பார்த்து சொல்ல மாட்டியான்னு ஹீரோவை பிடிச்சி கத்திட்டு இருப்பாள். ஹீரோவை சிரிச்சுக்கிட்டு இருப்பான், இவனை மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த மாதிரி வரலை காமிச்சு திட்டணும் பண்ணுறான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஹீரோ ஒன்றுமே பண்ண மாட்டானா, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியன்ற மாதிரி அந்த பொண்ணு புலம்பிக்கிட்டே போயிடுவா. அதுக்கு அடுத்த சீனே நம்ம ஹீரோ வந்து அவனோட முடியை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பழையபடி மாறிட்டு இருப்பான். இந்த பக்கம் கிட்டார் வாசிக்கிற பொண்ணு வந்து மயக்கத்தில் இருந்து எஞ்சிப்பா, பக்கத்துலேயே தான் நம்ம ஸ்வாட்ஸ்மேனை உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஒரு வழியாக எஞ்சிட்டியான்ட்டு இவன் சந்தோஷப்படுவான். நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், சின்ன வயசில் நான் ஒன்றும் லைஃப் அதிகமாக வரதுக்கான பொருளை எடுக்கல, நான் என்னோட அப்பாவோட காலரை தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாளா. அவன், ஆனால் நான் உண்மையை தான் சொன்னேன், உண்மையிலே நான் கத்தியை தான் எடுத்தேன், அந்த கத்தியை வச்சு ரைஸ் பால்லாம் செய்வாங்க என் வீட்டில்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், நீ ஒரு வழியாக பொழைச்சிட்டல அப்படின்ற மாதிரி அவன் சந்தோஷப்படுவான். ஆனால் நீ ரொம்ப நல்லவன், எனக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்கன்ற மாதிரி இவன் சொல்வாளா. எல்லாமே கடவுளோட விருப்பம் தானுவான், இருந்தாலும் நீ எல்லாரோட சிறந்தவன்ற மாதிரி மறுபடியும் சொல்வாளா. எல்லாமே கடவுளோட விருப்பம் தான் பண்ணுவான். ஐயோ இவன் கடவுளை விட மாட்டேறானேன்ட்டு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுவாள். அதுக்கு அடுத்த சீனில் டாக்டர் வந்து எல்லாத்தையும் குறிச்சிட்டு இருக்கும்போது அந்த முடி அதிகமாக வச்சிருக்கிறவன் அந்த மிலிட்டரிக்காரை முழிச்சிட்டா, சீக்கிரம் வாங்கினோடனே மிலிட்டரிக்காரங்கிட்ட ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஃபயர் ஃபைட்டர் போட்டு அவனை துவந்து துவச்சிட்டு இருப்பாங்க. சொல்கிறா எங்கேந்திரா வந்த, என்னடா நடக்குதுன்னு போது நம்ம இங்கேருந்து ஓடி ஆகணும், தப்பிச்சு ஆகணுன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ அவங்ககிட்ட ஒரு வாக்கி டாக்கி இருக்கும், அது ஆனாயிட்டு என்னடா தப்பிச்சு போனால் உன்னை விட்டுருவோமா, உன்னை நெருங்கி வந்து பிடிச்சி கொல்லாமல் விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டு அவன் ரொம்ப பயப்படுவான், டாக்டர்லாம் வந்து பிடிச்சிப்பான். உடனே ஃபயர் ஃபைட்டர் வாக்கி டாக்கி உடச்சி போட்டு SOS சிம்பிளை உடனே கழட்டி விடுங்க, நம்ம இங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ரவுடிய ஹீரோ வந்தால் லிஃப்ட்டை யூஸ் பண்ணிட்டு மேலே போய் அந்த SOS சிம்பிளை வந்து கழட்டி விடுவாங்க.
அதுக்கு அடுத்த சீனில் இந்த கிட்டார் வாசிக்கிற பொண்ணை வந்து டாக்டர் செக் பண்ணி பார்ப்பான், உடம்பு நல்லா இருக்கான்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பான். இந்த இடத்துல ஃபன்னாக ஒரு சில டாக்ஸ் போவோம், அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபயர் ஃபைட்டர் வந்து இந்த அப்பாவியை மீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்பாங்களா, நானும் மான்ஸ்டராக மாற போகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கூட உங்கள் குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கமான்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து இவங்க சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் 15 நாள் இந்த நோயை தாக்கு பிடிச்சா போதும், அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணாது, நீங்கள் தான் அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டால் அப்போ ஓகேன்ற மாதிரி இவங்க சொல்லும் போதே மறுபடியும் இவங்க மூக்குலேருந்து நிறைய ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிடும். அடுத்து ஹீரோ ஒரு ரவுடியும் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது லிஃப்ட்டில் வந்து ஒரு மான்ஸ்டர் போகிற மாதிரி பார்ப்பான், அதான் புல்லு விட்டோம்ல அந்த மான்ஸ்டர் தான். இதை பார்த்து ரெண்டு பேரும் லிஃப்ட்டை திறக்க பார்த்தா க்ளோஸ் ஆகி அது கீழே இறங்கி போயிட்டு இருக்கும். ஹீரோ உடனே படிக்கட்டில் இருக்கிற எல்லா ட்ராப்பையும் ஆக்டிவேட் பண்ணி அலாம் சத்தம் போடுற மாதிரி பண்ணிடுவான். கீழே பேஸ்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்குமே அலாம் கேட்கும், ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னு தெரியாமல் எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரவுடி கிட்ட வேற ஒரு மான்ஸ்டர் வந்துடும், ரவுடி நான் சமாளிச்சிக்கிறேன் நீ போன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் இந்த சத்தம் வந்து நம்ம ஸ்வாட்ஸ்மேனுக்கும் கேட்டுரும். கிட்டார் வாசிக்கிற பொண்ணும் ஏஞ்சி பயந்து பார்த்துட்டு இருப்பா. ஸ்வாட்ஸ்மேன் உடனே கத்தி எடுத்துக்கிட்டு நான் போறேன்ற மாதிரி கிளம்பி போயிட்டு இருப்பான். இந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஃபயர் ஃபைட்டரும் வெளியே போகலான்னு பார்த்தா, நீ போவாதம்மா உன் குழந்தைக்கு கூட பிரச்சனை வரும்ன்ற மாதிரி அந்த அப்பாவை பிடிச்சி தடுத்து நிறுத்திடுவாங்க. சரி அந்த மான்ஸ்டர் எங்கே தான் வந்து இறங்கி இருக்குன்னு பார்த்தா, அந்த பொண்ணை அந்த அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு முன்னாடி தான் லிஃப்ட் ஓப்பன் ஆகுது கரெக்டாக. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் இந்த படிக்கட்டுலேருந்து இறங்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்ட்டு பயங்கர ஹைட்லேருந்து ஒரே ஜம்ப் எடுத்துருவாங்க, கீழே குதிப்பான், அவனுக்கு ஒன்றும் ஆகாது, ஆனால் அவனோட கால் எலும்பு உடஞ்சி வெளியே வரும் பாருங்களேன், அப்படியே அவனால் நடக்க முடியாமல் கீழே படுத்துருவான். நீங்கள் யாருன்ற மாதிரி இவங்க கேட்டால் அந்த மான்ஸ்டர் அப்படியே தலையை திருப்பிக்கிட்டு வெளியே நடந்துடும். இதை பார்த்து அவங்க பயந்து கத்திட்டு இருப்பாங்க. அந்த மான்ஸ்டர் வேற புல்லு வெட்டுற மிஷினை வச்சு வெட்டிட்டு இருக்கோம், கரெக்டாக அவன் ஸ்வாட்ஸ்மேன் கத்தி எடுத்துன்னு வந்து தடுத்துருவான். தடுத்துட்டு அப்படியே அந்த கத்தியை வந்து மேலே தூக்குவான் பாருங்களேன், அடுத்த செகண்ட் பார்த்தா ரத்தம் தான் தெரியும். என்னன்னு பார்த்தா அவனோட ஒரு கை கத்தி வச்சிருந்த கை துண்டா போயிடும், கத்தியும் பாதியா உடஞ்சிருக்கோங்க. இந்த சீனை பார்க்கவே பயங்கர சென்டிமெண்ட்டாக இருக்கும், எல்லாருமே வந்துருவாங்க அந்த இடத்துல, எல்லாருமே பார்த்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அந்த கதவாண்ட ஊர்ந்துர்ந்து தான் வந்துட்டு இருப்பான். அப்போவும் அவனோட கட்டான கையிலேருந்து அந்த கத்தி எடுத்துன்னு வந்து அந்த மான்ஸ்டரை கட்டி பிடிச்சிட்டு குத்திப்பான் நெஞ்சில. ஹீரோ கதவை திறந்துட்டு வந்து எட்டி பார்ப்பான் பாருங்களேன், அவர் துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அவனும் அழுதுட்டு இருப்பான். உடனே இவர் அப்படியே அந்த மான்ஸ்டரை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போய் லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிடுவார். அந்த மான்ஸ்டருக்கும் இவருக்கும் லிஃப்ட்டுக்குள்ளே பயங்கரமாக சண்டை நடக்கும். அடுத்து அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆகும்போது இவர் ஃபுல்லாக ரத்த வெள்ளத்தில் கடப்பாருங்க, அந்த பிளேடை வச்சு நல்லா போட்டிருக்கு அந்த மான்ஸ்டரு. இருந்தாலும் அந்த பெட்ரோல் கேனை மட்டும் கத்தியை வச்சு குத்திட்டு உடனே இங்கே பாம்பை வீசுங்க இங்கே நெருப்பை கொளுத்துங்கன்ற மாதிரி கத்திட்டு இருப்பாரு. ஹீரோலேருந்து எல்லாருமே இதை பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்க. கண்ணாடி போட்டுன்னு இருக்கிறவங்க கையில் தான் அந்த பாட்டில் இருக்கும், டாக்டர் அதை பிடுங்கி கையில் எடுத்துப்பா. ஃபயர் ஃபைட்டரும் இப்போ தான் கோடாரி எடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. அவர் தயவு செஞ்சு போட்டுருங்க என்னை கொண்டுருங்கன்ற மாதிரி கேட்டுன்னே இருப்பாருங்க. எல்லாருமே இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் டாக்டருக்கு வேறு வழி இல்லாமல் அந்த பாட்டிலை தூக்கி உள்ளே போட்டுருவாரு. அப்படியே லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகிடும். இதை பார்த்து ஹீரோ அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்கா. இதோட எபிசோடு 8 முடிக்கிறாங்க. பா இந்த எபிசோடு வந்து பயங்கர சென்டிமெண்ட்டாக ஒரு கஷ்டத்தோடு முடிச்சிருக்காங்க. இன்னும் 2 எபிசோடு தான் இருக்குது சீசன் 1 முடிகிறதுக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.